முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புஸ்தகத்தில் பாட்டு எண் 72. இது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பழனி ஸ்தலத்தை பற்றின பாடல். ஸ்ரீ உதிரம் எங்கும் ஏய் புழு நிரம்பு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டை குருஜி நமக்கு வலஜி ராகத்தில் ஆதி தாளம் 4:32 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாட்டில் அருணகிரிநாதர் ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அதுவும் அந்த வேண்டுதல் எப்படின்னா ரெண்டே வார்த்தை தான், நீ எனக்கு அன்பு தருவாயே, அவ்வளோதான் கேட்குறார். அன்பு தருவாயேன்னு சொல்லும்போது அன்புனா பக்தி, நான் உனக்கு பக்தி பண்ணும்படியாக நீ எனக்கு அருள் புரி. அவன் அருளால் தானே அவன் தாளை பாட முடியும். அவனுடைய அருள் இல்லைன்னா அந்த முருகனை பார்க்கவும் முடியாது, முருகனை பாடவும் முடியாது. அதனால நீ எனக்கு அன்பு புரிவாயே அப்படின்னு மாத்திரம் கேட்குறார். வேறு எந்த வேண்டுதலும் இல்லை. அது இந்த ஒரு வேண்டுதல்னால எல்லாவற்றையும் பெற முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியறது. அது இந்த பாட்டில் இன்னொரு முக்கியமாக ஒரு குறிப்பு என்னன்னா, வீரை நகர் கலிசை சேவகன் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு குறிப்பு வருது. கலிசை சேவகனார் அப்படிங்கிறவர் அருணகிரிநாதரோட நண்பர் அப்படின்னு எடுக்கிறார். அவர் ஒரு சிற்றரசராக இருந்திருக்கலாம். இவர் வீரை நகர் என்ற இடத்தில் பழனி தண்டாயுதபாணிக்கு கோயில் அமைச்சு அங்கே அவ முருகனை வழிபட்டு வந்தார். அந்த முருகனுக்கு அந்த தீவிரமான முருக பக்தர், அருணகிரிநாதரோட நண்பர்னா அப்படி தானே இருக்கணும். அந்த கலிசை சேவகனுடைய காலத்தை வச்சு நமக்கு வந்து அருணகிரிநாதர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்மால் வந்து அவரோட காலத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியறது. ஒரு இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக் நோட்டு இது, அருணகிரிநாதரோட காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு இது. வீரை நகர்வாழ் கலிசை சேவகனார். இன்னொரு பாட்டில் கூட சொல்லுவார், சேவகன் கலிசை சேவகன் இதய மேவு அப்படின்னு சொல்லுவார். அந்த கலிசை சேவகன்கிறவரை வச்சு அருணகிரிநாதரோட காலத்தை நம்மால் குறிப்பிட முடியறது. இப்போ பாட்டை பார்ப்போம், பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். ஸ்ரீ உதிரம் எங்கும் ஏய் புழு நிரம்பு மாயமல பிண்ட நோய் இடு குரம்பை தீநரிகள் கங்கு காகம் இவை தின்பது ஒழியாதே தீதுள குணங்களே பெருகு தொந்த மாயையில் வளர்ந்த தோல் தசை எலும்பு சேர் இடு சேரிடு நரம்புதான் இவை பொதிந்து நிலை காணா. ஸ்ரீ உதிரம் எங்கும், ஸ்ரீனா சீழ், பஸ் ஃபார்மாக இருந்த அந்த சீழ், உதிரம் ரத்தம், எங்கும் ஏய் புழு நிரம்பு. எங்கும்னா உடல் முழுவதும், நிரம்பு ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஃபுல்லாக இருக்குது, எதால் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் புழு, சின்ன சின்ன புழுக்கள் நிறைந்ததாக இருக்கும். மாய மல பிண்டம், இந்த உடம்பை பற்றி சொல்கிற போது இது ஒரு மல பிண்டம், இது ஒரு மாய பிண்டம். மாயம்னாக்க நிலையாதது, மாயையில் அகப்பட்டு கொண்டது. மலம்னாக்க மலங்கள் நிறைந்தது, இந்த மும்மலங்கள் நிறைந்த மாயையால் நிறைந்த இந்த உடம்பு. அதுக்கப்புறம் நோயிடு குரம்பை, குரம்பைனாலும் உடம்பு தான். நோயிடுனா நோய்கள் மிகுந்த, எல்லா விதமான பிணிகளும் வரக்கூடிய. பிறவி பிணிங்கிறத முதல்ல வந்துடுறது இல்லையா, இந்த ஜென்மம் எடுக்கிறதே ஒரு பிணி தானே. அதனால் நோய் இடு குரம்பை, எத்தனையோ விதமான வியாதிகள், முக்கியமாக பிறவி பிணியில்
வருகின்ற இந்த உடம்பு, இந்த உடம்பை தீ, நரிகள், கங்கு, காகம் இவை தின்பது ஒழியாது. தீ, அக்னி, நரிகள், காகம், கங்கு, கங்குனா கழுகுகள், காகம், காகங்கள் இவை தின்பது ஒழியாது. உயிர் பயிர்த்துனா இந்த உடலை காகங்களும் கழுகுகளும் நரியும் சாப்பிடும், தீக்கு இரையாக்கப்படுகிறது. அதை சொல்கிறாதீங்க, இவை தின்பது ஒழியாது, இது மாறவே போகிறதில்லை. தீதுல குணங்களே பெருகு தொந்த மாயையில் வளர்ந்த, தீதுல குணங்களே பெருகு, நிறைய கெட்ட குணங்கள் பெருகி இருக்கிற இந்த உடம்பு தொந்த மாயையில், மாயையில் அகப்பட்டு இந்த ஜென்மா எடுக்கிறோம். அது வந்து தொந்த மாயை, பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச வினைகளினால் வரக்கூடிய இந்த உடம்பு. இந்த ஜென்மத்தில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் உடம்பு ஒரு ஜென்மா எடுத்திருக்கோம்னா, அந்த ஜென்மாவை என்ன ஜென்மா எடுக்கிறதுங்கிறத நிச்சயிக்கிறது நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின புண்ணிய பாவங்கள் தான், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தான். அதுதான் வந்து நமக்கு இந்த ஜென்மத்தில் என்ன மாதிரி நம்ம பிறக்கிறோம், எந்த இடத்துல பிறக்கிறோம், இல்லை என்ன ஜென்மாவாக பிறக்கிறோம், மனுஷனாக பிறக்கிறோமோ நாயாக பிறக்கிறோமோ, அந்த என்ன உடம்பு வருதுங்கிறத நிச்சயிக்கிறது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பாவங்கள். அதனால்தான் அதை வந்து தொந்த மாயையில் வளர்ந்த, அந்த பழைய பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களால் வளர்ந்த தோல் தசை எலும்பு சேரிடும் நரம்புதான் இவை பொதிந்து. தோல் தசை எலும்பு, இந்த உடம்பில் இருக்கிற பாகங்கள் எல்லாம், உடம்பு எதால் ஆனது, தோலால் ஆனது, தசையால் ஆனது, இதையெல்லாம் சேர்த்து கட்டி நரம்புகள் இவையற்ற எல்லாவற்றையும் பொதிந்து எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கான். பொதிந்து நிலை காணா ஆயது நமன் கை போக உயிர் அந்த நாழிகையில் விஞ்ச ஊசிடும் இடும்பையாகிய உடம்பு பேணி நிலையென்று மடவார்பால். ஆயது நமன் கை போக, நிலையாத ஆயது, அதாவது அந்த உடம்பு நிலையாத இந்த உடம்பு நமன் கை போக யமன் கையில் போகும்போது உயிர் அந்த நாழிகையில், நமன் கையில் உயிர் அந்த நாழிகையில் போகும்போது, அந்த நேரத்தில் போகும்போது உடம்பு என்ன ஆகிடும், விஞ்ச ஊசிடும் உடம்பை. இறந்துட்டால் இந்த உடம்பை ரொம்ப நாள்லாம் வச்சிருக்க முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதான் ஊசிடும் இடும்பையாகிய உடம்பு, துன்பங்களை தரக்கூடிய இந்த உடம்பு பேணி, அப்பேற்பட்ட உடம்பை ரொம்ப காப்பாத்துறோம். எதுக்காக காப்பாத்துறோம்னாக்க, நிலை என்று பேணி, இது என்னவோ சாஸ்வதமாக இருக்க போகிறோம், உடலது சதமனாகில் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். இந்த உடம்பை வந்து ரொம்ப நிச்சயமானது அப்படின்னு நினச்சிண்டு, ஆனால் இந்த உடம்போட தன்மை என்ன, தோல் நரம்பு எல்லாத்தாலேயும் இருந்தால் கூட அந்த உயிர் போயிடுச்சுன்னா அது ஒரு நிமிஷத்தில் கெட்டு போகிற உடம்பு. தீ, நாய், நரி, காகம், கழுகு எல்லாம் சாப்பிடக்கூடிய உடம்பு அது. அந்த உடம்பை என்ன நினைக்கிறோம், நிலை என்று பேணி, இது சாஸ்வதமாக இருக்க போகிறதுன்னு அதை காப்பாற்றி கொண்டு, அதனால் என்ன பண்ணுறோம், மடவார்பால் ஆசையை விரும்பி, பெண்கள் மீது ஆசையை வளர்த்து கொண்டு, விறகு சிங்கிதானும் மிக வந்து மேவிட மயங்கும் ஆழ் துயர் விழுந்து மாளும் என அன்பு புரிவாயே.
ஆசையை விரும்பிய மடவார்பால் ஆசையை விரும்பி பெண்களிடம் ஆசை கொண்டு விரக சிங்கிதானும் மிகவே வந்து மேவிட. விரகம்னாக்க திருப்பியும் எல்லையில்லாத காமங்கள் ஆசைகள், சிங்கின விஷம். இது வந்து ஆக்சுவலாக விஷம்தான், நமக்கு நல்லது இல்லை. ஆனால் அந்த ஆசை என்கிற விஷத்தை தானும் மிக வந்து மேவி, இது ரொம்ப வேண்டிய, தனக்கு ரொம்ப பிரியமானதாக தேவையானதாக நினைச்சுண்டு அந்த ஆசைகளை வளர்த்து கொண்டும் மயங்கும் ஆழ்துயர் விழுந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு, ஆழ்துயர் அப்படின்னா ரொம்ப டீப்பாக அந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டு, மாளும் என்னை அழிகின்ற என்னை அன்பு தருவாயே, உன்னுடைய அன்பை என் மீது, உன்னுடைய கடைக்கண் பார்வையை என் மீது செலுத்துவாயாக. நீ என் மீது அன்பு செலுத்தினால், நீ என் மீது அருள் புரியும் போது எனக்கு இந்த உடம்பு நிலை என்று எண்ணாமல் இருக்கின்ற எண்ணம் வரும். இந்த உடல் தொந்தம்னால வந்த இந்த உடல் மாயை என்பது எனக்கு புரியும். அப்போது நான் பெருவாழ்வு வாழ்வதற்கான உண்மையை தேட ஆரம்பிப்பேன். அதுக்காக நீ என் மீது அன்பு புரிவாயே. மாயை வல கஞ்சனால் விட வெகுண்டும் பார்முழுதும் அண்ட கோளமும் நடுங்க வாய்பிளிறி நின்று மேக நிகர் தன்கை அதனாலே வாரி உற அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு எதிர்ந்த வாரண இரண்டு கோடு ஒடிய வென்ற நெடியோனாய். பாகவதத்தை சொல்கிறாருங்க. பாகவதத்தில் கம்சனால் குவலையா பீடம்ங்கிற ஒரு யானையை கம்சன் அனுப்புகிறான் கிருஷ்ணனை கொல்றதுக்காக. அந்த யானை எதிர்த்து வரும்போது கிருஷ்ணர் அந்த யானையை கொன்று அதனுடைய கொம்புகளை ஒடித்து அந்த யானையை கொன்றார். அதுக்கப்புறமா தான் கம்சனை கொல்றார். அந்த நிகழ்ச்சியை இந்த வரிகளில் சொல்கிறார். மாயை வல கஞ்சனால், வஞ்சகமான கம்சனால், கஞ்சன்னா இந்த இடத்துல கம்சன், கம்சனால் விட, அவனால் ஏவி விடப்பட்ட, அவன்தான் அனுப்புறான் ஏவி விடப்பட்ட, வெகுண்டு பார் முழுதும் அண்ட கோளமும் நடுங்க, அது ரொம்ப கோபமாக வருது அந்த யானை, கம்சன் அனுப்பின அந்த யானை வெகுண்டு கோபமாக, பார் முழுதும் இந்த உலகம் முழுக்க, உலகம் முழுக்க மாத்திரம் இல்லை அண்ட கோளமும் எல்லா உலகங்களும் நடுங்க வாய் பிளிறி நின்று, அது சத்தம் போடும்போது யானை கத்தும்போது, யானை கத்துறத பிளிறுதல்னு சொல்லுவான், அந்த வாய் பிளிறி நின்ற போதும் மேக நிகர் தன்கை அதனாலே, அதனோட தும்பிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கருப்பான மேகத்தை போன்று அவ்வளவு கருத்த யானை, வாரி உர அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு, தண்ணி குடிக்கிறதுக்காக அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு வருமா. யானைகள் ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு. அது அந்த ஒரு நீரை குடிக்கணும்னா என்ன ஒரு வேகத்தோடு வருமோ யானை, அந்த மாதிரி யானை வருதான். அது வரும்போது ஓங்கி சப்தம் போட்டுண்டு வருது, பிளிறி கொண்டு வருது. அந்த பிளிற சத்தத்தை கேட்டுட்டு எல்லா உலகங்களும் நடுங்கிறது. அந்த கோபமாக வருகின்ற யானை வாரி உர அண்டி, அது தன்னுடைய தும்பிக்கையினாலே சேர்த்து எடுத்துக்கொள்ள, வாரி தானே எடுத்துக்கொள்ளும்படியாக அண்டி நெருக்கமாக வந்து வீரோடு முழங்கு, ரொம்ப பராக்கிரமத்தோட ரொம்ப வீரத்தோட
சப்தம் போட்டுக்கொண்டு நீரை நுகர்கின்ற கோபமோடு அந்த தண்ணீரை குடிக்கும்போது என்ன ஒரு கோபத்தோடு வருகிறதோ அந்த கோபத்தோடு வருகின்ற எதிர்ந்த வாரண அப்படி வந்த யானையை இரண்டு கோடு ஒடிய அதனுடைய இரண்டு தந்தங்களும் ஒடிந்து போகும்படியாக வென்ற நெடியோன். அந்த இரண்டு தந்தங்களையும் ஒடித்து அந்த யானையை வெற்றி கொண்ட திருமால் கிருஷ்ணன் அந்நெடியோனாய் நெடியவன் அப்படின்னாலே விஷ்ணு. வேயின் இசை கொண்டு கோ நிறை புரந்து மேயல் புரி செங்கண்மால் மருக துங்க வேல கிரௌஞ்சமால் வரை இடிந்து பொடியாக வேலை விடு கந்த காவிரி விளங்கு கார்கலிசை வந்த சேவகன் வணங்க வீரநகர் வந்து வாழ் பழனி அண்டர் பெருமாளே. வேலை வேயின் இசை கொண்டு அந்த நெடியோனாய் திருமால் வேயினா புல்லாங்குழல், புல்லாங்குழலின் இசையை கொண்டும் கோநிறை புரந்து பசுக்கூட்டங்களை காப்பாற்றி மேயல் புரி அவைகளை மேய்த்து வந்த செங்கண்மால் சிவந்த கண்களை உடைய திருமால் மருக அவனுடைய மருமகனே முருகாம் நீ துங்க வேலை பரிசுத்தமான வேலை கொண்டவன் துங்க வேலை கிரௌஞ்ச மால் கிரௌஞ்ச மலையானது மால் வரை அப்படிங்கிற அகம்பாவம் மால்னா இந்த இடத்துல அகம்பாவம் அகம்பாவம் கொண்ட கிரௌஞ்ச மலையை இடிந்து பொடியாக அது இடிந்து போகும்படியாக வேலை விடு வேலை செலுத்திய கந்தா காவிரி விலங்கு காவிரி கரையில் காவிரி நாட்டில் இருக்கின்ற கார் கலிசை வந்த சேவகன் கலிசை சேவகன் என்கிறவன் கார் அப்படின்னா மேகம் போன்ற இந்த இடத்துல மேகம் போன்றனாக்க கொடைத்தன்மை மிகுந்த எல்லாருக்கும் வாரி வழங்குகின்ற மேகம் கேட்காமையே மழையை பொழியறது இல்லையா அதனால கொடைக்கு வந்து உதாரணமாக மேகத்தை சொல்லுவோம் அதனால கார் கலிசை வந்த சேவகன் எல்லாருக்கும் பொருட்களை கொடையாக கொடுக்கக்கூடிய சிறந்த வள்ளல் காவிரி கரையில் இருந்த கலிசை சேவகன் வணங்க அவன் வணங்குகின்ற வீரநகர் வந்து வீரநகர் என்ற ஊரில் அந்த கலிசை சேவகன் ஒரு பழனி தண்டாயுத பாணிக்கு ஒரு கோயில் கட்டியிருந்தான் அதனால் அந்த கலிசை சேவகன் கட்டி வீரநகரில் தண்டாயுத பாணியாக வந்த பழனி அண்டர் பெருமாளே பழனி ஆண்டவர் பெருமாளே தேவர்களுக்கு தலைவனே நீ எனக்கு அன்பு தருவாயே அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.